ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் மை ட்ரிப்பில் வந்து ட்ரிப் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோபல் ப்ரீபெய்ட் கார்டு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த கார்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து அந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இப்போ அந்த ட்ரிப் மணி அப்படிங்கிற கார்டு வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்டோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ். ஸோ இந்த கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ல்டு லெவலில் நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போய் இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களோட இந்தியன் மணியை லோடு பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேணாலும் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் பணம் வித்ட்ரா பண்ணலாம், இல்லை அங்கே உள்ள ஏதாவது ஒரு ஷாப்பிங் மாலில் போயிட்டு பில் பேமெண்ட் வந்து பண்ணுறோம் அப்படின்னாலும் பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த கார்டு வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ இந்த கார்டை இப்போ வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரிப் மணிலேருந்து நமக்கு கொடுத்துருந்த அந்த குளோபல் கார்டு. ஸோ இந்த கார்டை ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் பேங்க், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரிசியஸ் அப்படிங்கிற இந்த பேங்க் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குளோபல் கார்டை வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு தான். இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா மினிமம் 500 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இந்த கார்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த கார்டு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்களும் இந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோ லிங்க்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இது எப்போவும் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல, இப்போதைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, தேவைங்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து என்னோடய அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, ஸோ ஹைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து ட்ரிப் மணி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக் மை ட்ரிப் மூலமாக நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பேக் சைடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜீரோ மார்க்கப், அதாவது நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் கொண்டு போய் இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்குன்னு தனியாக வந்து சார்ஜஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்தியன் மணியை லோடு பண்ணிவிட்டு யூஎஸில் போய் டாலர் எடுத்திங்க அப்படின்னா ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்குன்னு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க, வித்ட்ராவலுக்கு மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 150 கண்ட்ரிக்கு மேலேயே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் டிரான்சாக்ஷன் வித் ஜீரோ ஹிட்டன் சார்ஜஸ், உங்களுக்கு எந்த ஒரு ஹிட்டன் சார்ஜஸும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட ஒர்த் பெனிஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 70,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார் கோடு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மளோட மேக் மை ட்ரிப்பில் வந்து அந்த ட்ரிப் மணி அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆக்டிவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து ஒரு QR கோட் ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து இந்த கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். பின்னாடியே நம்ம வந்து அந்த கார்டுக்கான பின் நம்பர் வந்து செட் பண்ணணும், அதாவது ஏடிஎம் கார்டுக்குன்னு ஒரு பின் நம்பர் செட் பண்ணுவோம்ல, ஸோ அது மாதிரி செட் பண்ணால் போதும் இந்த கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். ஸோ இப்போ இதோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அட்ரஸ் டீடெயில் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் பேங்கர், அதாவது என்ன பேங்க் வந்து இந்த கார்டு வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குளோபல் கேஷ் கார்டு வித் ஜீரோ ஃபாரெக்ஸ் மார்க்கப் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குன்னு சார்ஜஸும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக பிளாஸ்டிக் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிப் மணி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே உங்களுக்கு உங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விசா பிளாட்டினம் டைப் கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து எந்த பேங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருப்போம். அந்த ஒன் கார்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரிசியஸ் அப்படிங்கிற இந்த பேங்க் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேங்க்கு அப்புறம் ஐடிஎஃப்சி ஃபெடரல் பேங்க்கும் இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே பேங்க் தான் இப்போ இந்த ட்ரிப் மணி அப்படிங்கிற இந்த கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டோட நம்பர், சிவிவி நம்பர், எக்ஸ்பெரி மந்த்து, எக்ஸ்பெரி டேட் எல்லாமே உண்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டோட பின் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கார்டை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ
இப்போது பார்த்தீங்க அப்படின்னா கார்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரிப் மணியில் நமக்கு கொடுத்த அந்த குளோபல் ப்ரீபெய்ட் கார்டு. ஸோ இதில் வந்து நம்ம மணி வந்து லோடு பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு ப்ரீபெய்ட் கார்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதோட பின்பக்கத்தை வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்கள் கார்டோட நம்பர், எக்ஸ்பரி மந்த், அப்புறம் சிவிவி நம்பர் இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே ஒரு க்யூஆர் கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக் மை ட்ரிப் அப்படிங்கிற அந்த நேமையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்டில் கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒய்ஃபை ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒய்ஃபை ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேப் பண்ணி கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். அதாவது அதிகபட்சமாக 5000 பேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து கார்டை டேப் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கண்ட்ரிலையும் நீங்கள் இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதர் கண்ட்ரிஸ்க்கு அடிக்கடி வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த கார்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 1 ரூபாய் கூட செலவு இல்லாமல் டோட்டலாக லைஃப் டைம் ஃப்ரீயாகவே இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இதில் என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதை பற்றின டீட்டெயில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த கார்டு யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஸோ நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.